நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவில் கொஞ்சம் இறைச்சல் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஐ எம் வெரி சாரி. இருந்தாலும் நான் சொல்ல வந்ததை நான் வந்து சொல்லிடுறேன் நண்பர்களே. எது இல்லை, இன்னும் சில தினங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி வந்து வெளிவர போகிறாரு இல்லைங்களா. இது வந்து பார்த்தோன்னா உறுப்பினர்களுக்குன்னு சொல்லும் போது நிறைய சலுகைகள் கொடுக்க போவதாக அவர் சொல்லியிருப்பார் போல் தெரிகிறது. அதே மாதிரி வந்து மை வித்ரி ஆட்ஸுக்கு எதிராக இருக்கிறவங்க மேலே கண்டிப்பாக புகார் வந்து கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே மை வித்ரி ஆட்ஸுக்கு எதிராக யார் யார் என்னென்ன சொன்னாலும் கண்டிப்பாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பார் போலக்குது. எனவே இந்த அறிவிப்பு வந்து உண்மையாக சொல்கிறேன், நமது மை வித்ரி ஆட்ஸுக்கு எதிரிகளின் மீது கண்டிப்பாக வயிற்றில் வந்து புளியை கரைச்சிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து லீகலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறதாக தகவல் வந்து வெளியாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் அவர் எம்டி வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக செய்து முடிப்பார் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது. எனவே ஒரு பக்கம் நமக்கு நல்ல விஷயம் இருந்தாலும் எதிரிகளின் பக்கம் கண்டிப்பாக ஒரு பேடான செய்தி தான் இது. எனவே கண்டிப்பாக இப்போயே வந்து எதிரிகளின் வந்து ஆட்டம் வந்து கொஞ்சம் அடங்கி போயிருக்கோம். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாரு அப்படின்னு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நமக்கு கிட்ட இருக்கிறப்ப எல்லா பிரச்சனைகளும் தீர்வு காணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எப்போன்னு சொன்னால் செப்டம்பர் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில். எனவே எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது, ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக அவர் வெளியே வந்தவுடன் தான் இதனை பற்றி எல்லா அறிவிப்புகளும் வெளியாகும், ஒன் பை ஒன்னாக வெளியாகும் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது. எனிவே மீண்டும் அடுத்து ஒரு அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.